அதாவது பிளாக் லெவல். ஸோ அந்த பிளாக் லெவல் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்மேனோட காமிக்ஸில் வந்து பாதி இதில் தான் வந்து அப்படின்னு ஏன் அப்படின்னு ஓரம் மூக்கை உடைக்கிறது, கையை பேக்கிறது, இந்த மாதிரி காய்ச்சி இருக்கு. அதாவது டெத்ஃபுல் எடுத்தீங்கன்னா அவரோட காமிக்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது எப்படி சொன்னால் 18% அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற காமிக்ஸ் எல்லாமே இந்த பிளாக் லெவல் கீழே தான் வரும். அதுவும் இல்லாமல் டார்க் மேஜிக், தலையை ரெண்டாக பிச்சு போடுறது, இதெல்லாம் இது கீழே தான் வரும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசி வந்து டிசி டார்க் அப்படிங்கிற ஒரு யூனிவர்ஸ், அதாவது இப்போ தனியாக ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படி கேட்குறீங்களா? ஸோ ஆமாம், டிசி வந்து டிசி டார்க் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எப்படி காமிக்ஸ் பிளாக் லெவல் அது மாதிரி தான் மூவிஸ் ஆனால் அனிமேஷன் சீரீஸ் மூவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அனிமேஷன் சீரீஸ் அறிவிக்கப்படல, ஸோ மூவிஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம டீம் டைட்டல்ஸில் வந்து நம்ம ராபின் டே, அதாவது ரேவன் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்கள மாதிரியே கொஞ்சம் டார்க்கான பர்சன்ஸ் இவங்க வச்சு நான் போடுறது. அதாவது நம்ம எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம சூப்பர்மேனே எடுத்துக்கணும். ஸோ சூப்பர்மேன் வந்து கெட்டவரா மாட்டே அப்படின்னு வச்சுக்கோங்க, அவர் இதில் தான் போட முடியும். என்ன பண்ணுறது, சும்மா கொண்டு குதிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறது தான் இவங்க டிசி டார்க் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சஜாம் மிஸ்ஸஸ் அக்வாவேன். ஸோ என்னடா சஜாம் மிஸ்ஸஸ் அக்வாமேன், இது ரெண்டுமே ஒரே கம்பெனி, அதாவது டிசி ப்ரொடியூஸ் பண்ணுறது தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இது ரெண்டுமே டிசி ப்ரொடியூஸ் பண்ணுறதா. இப்போ இதில் வந்து ஒரு மிகப்பெரிய போட்டி வைக்கிறது என்ன பண்ணுன்னா, எது அதிகமாக அசல் பண்ணோம், அப்பாமா சஜாமா அப்படிங்கிற போட்டி வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப பெருசாக போகல, அப்போ அவ்வளோ போகல, இதான் அதிகமாக பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ரெண்டாவது வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம அக்வாமேனை பற்றினது. ஸோ அக்வாமேனை பற்றி அப்படி என்னடா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அக்வாமேன் வந்து நான் ஏற்கனவே அக்வாமேன் இதில் கவர் பண்ணிட்டேன் ட்ரெய்லரில், இன்னும் இப்போ சொல்லிக்கா அது ரொம்பவே கலர்ஃபுல்லான மூவியாக இருக்குது. ஸோ இந்த அக்வாமேனும் சஜாமும் நல்லா போகக்கூடிய பட்சத்தில் நம்ம டிசி இப்போ வந்து எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க எல்லா மூவியுமே எடுக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம கேட் உமன், அதுக்கு கேட் உமனுக்கு நிறைய மூவி வரப்போகுது அப்படின்னு கூட போய் தள்ளி விடுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பேட் கேர்ள் இவங்களெல்லாம் வச்சு கூட, அது இவங்க டீமெல்லாம் வச்சு கூட ஒரு மூவி வரப்போதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே நடக்கிறக்கு வாய்ப்புண்டு, ஏன் யாருக்கு தெரியும், நம்ம ஃப்ளாஷுக்கு கூட தனியாக இப்போ நிறையா மூவிகள் வரலாம். ஸோ அந்த மாதிரி கூட நடக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சூசைட் ஸ்குவாட், ஸோ சூசைட் ஸ்குவாட் ஸ்பாட் 2 கூட வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்தாலே. ஸோ சூசைட் ஸ்குவாட் அப்படின்றது நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஹார்லி குயின். ஸோ ஹார்லி குயின் அப்படின்னு அந்த கேரக்டர் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னா அந்த மூவியில் ஜோக்கர் கொஞ்சம் சப்பையாக காட்டிட்டாங்க, அந்த ஹார்லி குயினோட கேரக்டர் ரொம்ப வலுப்படுத்திருந்தாங்க. ஸோ இதை நம்ம வானம் பேச என்ன பண்ணிட்டாங்க, இப்படியே விடக்கூடாது, டே டிசி இதை இன்னும் வலுப்படுத்துற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஹார்லி குயின் 2019 வந்து ஒரு சீரீஸ், அதான் ஆன்லைன் சீரீஸ் நினைக்கிறேன், ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு பேசி அடி விட்டு இருக்கு. ஸோ மேபி ஃப்ளாஷ் பாயிண்ட் வர பட்சத்தில் இதையும் ஆல்டர்னேட் டைமர்சன் அப்படின்னு சொல்லி மாற்றி திருப்பி விட முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்றர் உமன், அதாவது WWE 82, அதாவது நம்ம ஒன்றர் உமனோடே செகண்ட் பார்ட், அதாவது ஒன்றர் உமன் பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1982 நடக்கிற மாதிரி கதை இருக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப கலர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜஸ்டிஸ் லீக் 2, ஸோ அதை பற்றி நான் எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை, சும்மா தான் இருந்தே. ஸோ அதுக்கடுத்து அப்படியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிசி வந்து தனியாக்கப்பட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நம்ம டிசி தனியாக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அவங்க எடுத்த படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும், தவிர மற்ற எதுவுமே ரிலீஸ் ஆகாது, ஒரு படத்தையும் அவங்க எடுக்க முடியாது, அந்த மாதிரி எல்லாமே மாறிடும். ஸோ ஆரம்பத்துலேருந்து நிறைய கெட்ட நியூஸ் கிடையாது, நல்ல நியூஸும் சொல்லி மாற்றிக்கிட்டே கேட்குறேன். ஸோ இப்போ ஒரு ரெண்டு சேடான நியூஸ், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் கேரக்டர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சூப்பர் வந்து போகிறதா சொல்லிட்டாரு. அதாவது அஃபீஷியலாக இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, இருந்தால் அவர் ட்விட்டர் பேஜை நான் போகிறேன் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டபுள் மீனிங் டைலாக் விட்டுருக்காரு. ஸோ அது அது மட்டும் இல்லாமல் நம்ம பேட்மேனுக்கு வந்து இந்த கேரக்டர் செட் ஆகல, இன்னொரு கேரக்டர் போனால் அப்படின்னு சொல்லி டிசி பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆர்டினரி டைமர்ஸ் நான் வந்து வந்தேன் அப்படின்னு மாற்றுக்கும் பிளாஸ்மான் தேவைப்படும் எதை மாற்றதாக இருந்தாலும். ஸோ நான் நிச்சயம் பிளாஸ்மான் வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ ஒருவேளை நம்ம பேட்மேனுக்கு இவ்வளோ தவிர வேறு யாராவது போடலாம், அதாவது எங்கான ஆளாக போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்காங்க. ஸோ போட்டால் நல்லா இருக்குமா? எனக்கு பேட்மேன் காஸ்டியூமில் கொஞ்சம் சொதப்புற மாதிரி தான் தெரியுது, மற்றபடி இந்த பேட்மேன்ட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மேபி அவர் ப்ளூஸ் பின்னா இருக்கும்போது அவர் நடிப்பு அடிச்சிக்கவே முடியாது, ஏன்னா அவ்வளோ பெரிய பழக்கார லுக்கு தோணும் எல்லாமே அவர்கிட்ட அப்படியே இருக்கு. ஸோ பேட்மேன் சூப்பர்மேன் மாத்தனா நீங்கள் டிசியை பார்ப்பீங்களா? ஏன்னா ரெண்டுமே மிகப்பெரிய கேரக்டர் தான், சும்மா சொல்லக்கூடாது. இப்போ நம்ம மார்பிள் லெவலில் அயன் மேன், அதுக்கப்புறம் நம்மளுடைய கேப்டன் அமெரிக்கா இவங்கள மாதிரிலாம் அவங்களுக்கு கிடையாது, அவங்களாம் இவங்களுக்கு மேலே. உதாரணத்துக்கு சொல்லப்போ நம்ம சூப்பர் மேன் தான் மொத்த சூப்பர் ஹீரோஸோட தந்தை அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா முத முதல் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் கேரக்டரே அவர் தான். அவங்ககிட்ட எல்லா பர்சனும் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனல் கூட சஜாம், அதாவது நம்ம சூப்பர் மேனுக்கு வந்து அவன் செஞ்சு பவர் கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
சோ ஆனா அவர் சந்திரனுக்கு அவ்வளவு விருப்பம் இல்ல. ஏன் அப்படின்னா சூப்பர்மேன் அவர் சொன்ன காரணம் என்ன, சூப்பர்க்கு சுத்தோனே இருக்கு. ஆனா அவருக்கு அது கிடையாது, அவருக்கு வாழ்ந்து தான் வீக்னஸ் அது அவருக்குள்ளேயே பார்க்கலாம். அதான் சார் எங்க மெயினே நம்ம சூப்பர்மேன்ட்ட கிரிப்டோனியை கொண்டு வந்தோம்னா அப்படின்னா சூப்பர்மேனுக்கு ஆபத்து, அவர் இறந்துட்டாலும் ஓகே. ஆனா நம்ம சென்ட்டுக்கிட்ட வாட்டு வெளியே வந்தா இருக்க எல்லாருமே இறந்துருவாங்களே. அப்புறம் எங்கிட்ட அவரும் இறந்துடும் இருக்க எல்லாம் வாட்டு உலகத்தையும் அழிச்சிடும். இது என்ன சார் இருக்கு, சூப்பர்மேன் தான் சார் ஃபர்ஸ்ட். ஏன்னா செல்ஃப் கண்ட்ரோல் வேணும், அப்புறம் தான் மற்றவங்களை பார்க்க முடியும். ஸோ அப்புறம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் அண்ட் டிசி எவ்வளோ மார்வல் பற்றி சொல்லவே மாட்டேன் சொல்ற அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ மார்வல் பற்றி எதுவுமே சொல்ல போகிறேன். மார்வல் மிஸ்ஸஸ் டிசி அப்படிங்கிற ஒரு கிராஸ் ஓவர் காமிச்சு நிறையவே கேரக்டர்ஸை ஒன்றுபடுத்தி காமிச்சிருந்தாங்க. ஸோ மேபி அது மூவியில் வராது. ஆனால் ஏன் மார்வல் டிசி டிசி அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம இந்த எல்லா டிஜிட்டல் மூவி எல்லாமே சக்ஸஸ் ஆகிறது நடந்துச்சு அப்படின்னா நம்ம மார்வல் கூட டிசி நேருக்கு நேராக மோதிக்கிற ஒரு சூழ்நிலை இன்னும் நான் அஞ்சாறு வருஷத்துக்குள்ளேயே வந்துடும். ஸோ எப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்வல் மார்வல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இன்னும் அஞ்சாறு வருஷம் டிசி மார்வல் மார்வல் டிசி டிசி மார்வல் மார்வல் டிசி மாற்றி மாதிரி சொல்லிக்குவாங்க. ஸோ அது மேலே போக 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 நம்ம எது நல்லா கொடுக்குறாங்களோ ஏ மார்பிள் மார்பிள் கூட சொல்லலாம், டிசி டிசி வந்து டிசி கூட சொல்லலாம். ஸோ எது நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்மளுடைய வேர்ல்ட் ஆஃப் டிசி ரொம்பவே ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் டேட்டஸுக்கான தனியான ஒரு மூவி. ஸோ அது மூவியாக சீரியஸாக சரியாக தெரியல காய்ஸ், உங்களுக்கு யாருக்காக தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதோட ட்ரெயிலர் நான் ஏற்கனவே விட்டுருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேரக்டர் ஆகி. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ராபினை வந்து அவங்க எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேவன், அதாவது ரேவனை வந்து என்ன என்ன மாதிரி டாக்டராக காட்ட போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறையாவே வித்தியாசங்கள் இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க எதுவும் டீம் கிட்ட எந்த ஒரு ஆர்ஜியுமே கிரியேட் பண்ணல. பேட்மேன் கூட இதில் அவங்க எந்த ஒரு ராபினையுமே காட்டல. முழு மொத்தமாக நாலு ராபின் இருக்காங்க. ஒருத்தர் நைட்விங் ஆகிட்டாரு, ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒருத்தர் இறந்துட்டாரு, அதாவது ஒருத்தர் விட்டு போயிட்டாரு, ஒருத்தர் இறந்த மாதிரி காண்டிட்டு அவர் வந்து ரெட்வுட் ஆகிட்டாரு. இன்னொரு ராபின் மட்டும் நம்ம பேட்மேன் கூட எப்பயுமே இருந்துகிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரிலாம் கேரக்டர் இங்கே மூவ் ஆகிருக்கும். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாஃப்ட்வேர் அந்த கேரக்டருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை சொல்லி அதில் முடிக்க போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்பிள் தான்ப்பா கெத்து, மார்பிள் தான்ப்பா தலை. அவ்வளோ அவரெல்லாம் அடிச்சுட்டு ஆளே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எதுவுமே பண்ண வேணாம். ஒரு மார்பிள் காமிக்ஸ் இதாக இருக்கிறதே ரொம்ப ஃபேமஸான மார்பிள் காமிக்ஸ், எனக்கே ரொம்ப சுமாரான ஒரு டிசி காமிக்ஸ், இதுலேயே ரொம்ப ஃபேமஸான மார்பிள் அனிமேஷன் சீரீஸோ மூவியோ அதே மாதிரி டிசி கொஞ்சம் சுமாரானது. இது ரெண்டையும் எடுத்து வச்சு பாருங்கள், ரெண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது ரெண்டை பார்த்தபோது எனக்கும் என்னை தெரிஞ்சவங்களுக்கும் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே டிசி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பிள் வந்து இப்ப சினிமாவே மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க. ஆனால் நான் இப்பயே அடிச்சு சொல்லுவேன், காமிக்ஸ்லையும் சரி நம்ம அனிமேஷன் சீரீஸ்லையும் சரி டிசி அடிச்சுக்கிறதுக்கு ஒய்யால எவனுமே இல்லை. இந்த மாதிரி தீவிர ஏதாவது எப்படி சொல்றது, இந்த ஒரு டைலாக்மே ஈஸியாக சொல்லிட்டு போறான். இந்த மாதிரி தீவிர விஷயம் உனக்கு இருக்க வரைக்கும் உனக்கு உலகத்துல எவனை அடிச்சுக்க முடியாது, அடிச்சுக்க முடியாது, அடிச்சுக்க முடியாதா? ஓய்யா இவ்வளவுதான் இதை விட சொல்லாது. ஸோ டிசி பற்றி நான் நியூஸ் சொன்னேன், கட் நியூஸ் சொன்னேன். ஸோ பை பை, அவன் நைஸ் டே, அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.